வண்டலூர் பூங்காவில் தற்காலிக பணியாளர்கள் இயக்கிய பேட்டரி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் பேசலாம். பத்மநாபன், சொல்லுங்க, இந்த விபத்தினால யாருக்காவது காயம் ஏற்பட்டுள்ளதா? வணக்கம் மோனிஷா, சாரி சுகன்யா. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த வண்டலூர் பூங்காவில் தற்காலிக பணியாளர் இயக்கிய பேட்டரி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மற்றும் பொதுமக்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்காலிக பணியாளர்கள் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததால் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் இன்று சனிக்கிழமை என்பதால் பூங்காவில் ஏராளமான பொதுமக்கள் குவிய தொடங்கினார்கள். பேட்டரி வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் குழந்தைகள் முதல் பெரியவரை அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் இன்று வெளியான இன்று 10க்கும் மேற்பட்ட ஒப்பந்த முறையில் பேட்டரி கார் இயக்க வாகனம் இயக்க வருகின்றனர். தற்போது பார்வைகளை ஏற்றிச் செல்வதற்காக ஒப்பந்தம் அந்த பேட்டரி வாகன ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஊழியர்களின் 3 இருசக்கர வாகனம் மற்றும் 2 பொருட்கள் பொதுமக்கள் மீது மோதி நின்றது. இதில் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். இதனால் பூங்காவில் பரவ சூழ்நிலை உருவாக்கியது. மேலும் சம்பவம் எடுத்து வந்த அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது போன்ற வாகனம் ஓட்டிய பயிற்சியாளர்கள் பணியில் அமர்த்தியதாலும் பெரும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதும் ஒப்பந்த ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து 3வது நாளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த பணியாளர் ஈடுபட்டவர்களால் பூங்கா நிர்வாகம் அவருடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தியவர்கள் தோல்வியடைந்து வருவதாலும் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லாததால் வெளியில் இருந்த ஆட்களை கொண்டு வந்து இந்த பேட்டரி கார் இயக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்க அதாவது ஒப்பந்த தொழிலாளர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதால் அனுபவம் இல்லாதவர்கள்லாம் அந்த பூங்கா நிர்வாகம் பணியமைத்து இந்த பணிகளை மேற்கொள்வதால் பல்வேறு இடைஞ்சல் பொதுமக்கள் ஏற்படுகிறது. இந்த பேட்டரிகள் இந்த பொதுமக்கள் மீது 5 பேர் காயம் வச்சதாக தகவல் தெரிவிக்கின்றன. அவர்களுக்கு இப்போ மருத்துவமனைக்கு அனுப்ப விட்டுள்ளது. சுகன்யா. பத்மநாபன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.